ஹேகே ஸோ இன்றைக்கி நம்ம கிட்ட காஸ்ட்டாக கிட்டேருந்து ஒரு ரிவ்யூ தான் வந்திருக்கு ஸோ ஸ்ட்ரைட்டாக கோரியல வந்தாலும் ஸோ அப்படியே தான் இருக்குது ஓகே இந்த கொரியர் கவர்லாம் பிரிச்சிடலாம் ஸோ பிரிச்சிட்டு உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் ஓகே சின்னதாக ஒரு டைம் ஸ்கிப் அதுக்குள்ளே நீங்கள் லைக் பண்ணி லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன் நிதிஷ் நீங்கள் பார்த்துருக்கு ஃபீடேக் தமிழ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வீடியோக்கில் போயிடலாம் ஓகே ஒரு ஒளியாக சீலை கட்டில முடிச்சாச்சு ஸோ எடுத்துட்டோன்னே நமக்கு ஒரு தெரியும் சார்ஜிங் கேபிள் ஸோ லைட்டிங் போர்ட் யூஸ் மைக்ஸ்பி அப்புறம் டைப் சி இது எடுத்து ஓரம் வச்சிட்டோம்னா அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு டைப் சி டூ டைப் சி கேபிள் ஸோ இதை எடுத்து ஓரம் வைப்போம் அப்புறம் இறுதிபடியாக ஒரு தேர்ட்டி த்ரீ வாட் சார்ஜர் இதை எடுத்து வேறு என்ன பார்த்தோம்னா ஸோ கவர் ஏம்பி தூக்கி போட்டுரு ஓகே இங்கே அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது ஸோ தேர்ட்டி த்ரீ வாட்க்கான சார்ஜர் டிவாலி போட்டோட வருது ஸோ எடுத்த எடுத்து ஓரம் வச்சுட்டு அடுத்தது ஸோ டைப் சூ டைப் சி கேபிள் ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சீல கட் பண்ணுவோம் கட் ஆயிரு ஹமௌன் ஓகே கட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் சி கேபிள் வந்து ஆரம்பிப்போம் யா அருமையாக இருக்குது ஸோ இது பிரைட் கேபிள் ஓகே இதை அப்படியே அண்ட்ரா பண்ணுவோம் ஸோ கேபிள் லென்த்தே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேபிள் லென்த் ஸோ சீரியஸாக சார்ஜிங் கேபிள் பார்த்தோம்னா ஸோ கேபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கு பிரைட் கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ அது நல்ல ஒரு சூப்பரான கேபிள் குவாலிட்டி பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது இதை எடுத்து ஓரம் ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு வாரண்ட்டி கார்டு ஸோ ஒன் இயருக்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம் அண்ட் தென் நம்மளுக்கு சார்ஜிங் கேபிள் ஸோ த்ரீ இன சார்ஜிங் கேபிள் ஸோ இதையுமே சீலை கட் பண்ணுவோம் ஓகே இதையுமே சீலை கட் பண்ணியாச்சு ஸோ அப்படியே உள்ளேருந்து எடுத்தோம்னா ஸோ நமக்கு இங்கே ஒரு ஸோ இதுவுமே நம்மளுக்கு பிரைட் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இதுவே அப்படியே அதை ரேப் பண்ணி அன்ட்ராப் பண்ணிடுவோம் ஸோ சீரியஸாக இதோட கேபிள் குவாலிட்டி நல்லாயிருக்கு ஸோ இங்கே நம்மளுக்கு யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் ஆகுது ஸோ அப்படியே இங்கே மூணு இல்லை போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ டைப் சி லைட்னிங் அப்புறம் மைக் கியூஎஸ்பி ஸோ நமக்கு கலரில் இருக்கிறது இது வந்து பார்த்தோம்னா நேவி ப்ளூ சம்திங் எல்ஸ் வருது ஸோ இந்த சார்ஜரும் சி அதாவது இந்த கேபிளும் அதே ரேஞ்சு தான் ஸோ இதே கலர் ரெண்டு ஒரே கலர் இப்போ ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ போத் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஸோ இது அப்படியே நமக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் ஒரு நாப்ல கனெக்ட் ஆகுது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஓகே சார்ஜிங் கேபிள் பார்த்தோம்னா இதுதான் ஸோ த்ரீஎன் கேபிள் இது போக இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க ஓகே இதே எடுத்து வர வச்சுருவோம் ஸோ சாரி காய காயம் காயமாக இருக்கும் ஸோ அன்னிமென்னா இருக்கும் இந்த கேபிள்ஸ்னாலே நமக்கு எப்பயுமே அந்த பிரச்சனை தான் வரும் ஓகே அண்ட் நமக்கு காஸ்ட் சார்ஜர் ஸோ இது அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா ஸோ நமக்கு சார்ஜருக்கு ரெண்டு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க கைஸ் ஸோ இதில் இருந்துக்காது ஒரு வாரண்டி கார்டு இதுமாதிரி ரெண்டு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க அப்படியே ஓப்பன் பண்ணால் எதுவும் ஓரம் வச்சிடலாம் அப்படியே ஸ்வைப் பண்ணுவோம் உண்மையிலே தேர்ட்டி த்ரீ ஒர்ட் தானே டமத்தோண்ட் இருக்குது ஸோ இவ்வளோ காம்பேக்டான சின்ன சைஸில் ஒரு தேர்ட்டி த்ரீ வார்ட்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்லா காம்பாக்டபுளாக இருக்கும் ஈராவல் யூஸ் ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் ஸோ செம்மையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் எடுத்து அப்படியே ஓரம் வச்சுருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு சார்ஜர் பார்த்தோம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக ஸோ ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ட்ராவல் யூசேஜஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் யா சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ பர்சனல் பர்சனலாக யூஸ் பண்ணோம்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்சல்யூட்டி நைஸ் அண்ட் சார்ஜிங் கேபிள்ஸும் பார்த்தோம்னா எல்லாமே பிரைடலில் கொடுத்துருக்காங்க ஸோ பில் குவாலிட்டியுமே நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ லைஃப்பில் பார்த்தோம்னா லாங் லாஸ்டிக்காக வரும் ஸோ நல்ல பேக்கில் போட்டு ட்ராவல் யூசேஜஸ்க்கு ரொம்ப காம்பாக்டபடி எனக்கு கேட்டால் எனக்கு இந்த ப்ரைட் கேபிள்ஸ் என்ன ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணுறது ரீசன் ட்ராவல் சேஜஸ்க்கு ப்ரைட் கேபிள்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எப்படி கசிக்க போட்டாலுமே ஸோ கேபிளோட அண்ட் லைஃப் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும் ஓகே இதை நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவியூவில் சொல்கிறேன் ஸோ ஸ்டேட் கைஸ் ஓகே கை ஸோ இப்போ இந்த சார்ஜரை கொஞ்ச நாளே என்னோட பிரைமரி சார்ஜரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதோட ரிவியூக்கில் போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதோட பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து வந்தோம்னா ஸோ ரொம்ப காம்பாக்டாக கை குளிக்கு ரொம்ப சின்னதாக இது உண்மையிலேயே தேர்ட்டி த்ரீ வாட்டானு சந்தேகப்படுற அளவுக்கு ரொம்ப சின்ன சார்ஜராக கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் வந்து பார்த்தோம்னா ஸோ ஒயிட் கலரில் ஸோ தேர்ட்டி த்ரீ வாட்டி ப்ராண்டிங் ஸோ காஸ்ட் ஆஃப் பிராண்டிங் பார்த்தோம்னா டாப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ அது எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு பீரி சப்போர்ட்டோடு தேர்ட்டி த்ரீ அண்ட் ஃபிஃப்டின் வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஒரு டைப் சி சார்ஜிங் போட் அதுக்கு கிலோ குயிக் சார்ஜ் பார்த்தோம்னா எயிட்டின் ஃபிஃப்டின் ஒன் சப்போர்ட் பண்ணுற குிக் சார்ஜ் போட் இது பார்த்தோம்னா ஆரஞ்சு கலாக்சன்ஸோட சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஸோ பிரைமரியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இது ஒரு காம்பாக்டபிலி ஸோ ட்ராவல் யூசேஜஸ்க்குல ரொம்ப காம்பக்டாக இருக்கும் ஸோ இதை நான் வெளியே என்னோட பர்சனல் யூசஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப சின்னதாக இருந்தனால ஸோ பேக்கில் ஸ்பேசஸ் அதிகமாக பிடிக்கல ஸோ நான் யூஸ் பண்ணுற சார்ஜ் பார்த்தோம்னா வியூவோட ஃபார்ட்டி ஃபோர் ஒர்க்கான சார்ஜர் ஸோ அதுவே நல்லா பெருசாகவே இருக்கும் அண்ட் ஒன் ப்ளஸோட ஒரு திருத்திட்டு வட்டம் உங்களுக்கு பீரோவில் ஆட் பண்ணுறேன் ஸோ அதை விட ரொம்ப சின்னதாக ஒரு பாதி சைஸில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப சின்னதாக கன்வீனியன்ட்டாக காம்பக்டபிளாக ட்ராவல் யூசேஜஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இதோட சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தோம்னா ஸோ என்னோடய ஃபோன் பார்த்தோம்னா ஐக்யூ ஜோ த்ரீ ஃபைவ் ஜி ஸோ ஐக்யூயோ எல்லாம் ஒன்று தான் ஸோ நான் எனக்கு வந்து இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி எனக்கு மேக்ஸிமம் ஃபிஃப்டி வாட் வரைக்கும் ரீச் கிடச்சிச்சு ஸோ இதுவே நமக்கு ஒன் ப்ளஸோட ஃபோன்ஸ் இல்லாட்டி ஓப்போ ரியல்மி ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ண சான்சஸ் கிடச்சிருந்தா ஸோ தேர்ட்டி வாட் ஆர் மேபி தேர்ட்டி த்ரீ வாட் இருக்க ஃபோன்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஒன் ப்ளஸ் ரியல்மி ஸோ அந்த ஃபோன்ஸ்லாம் கிடச்சிருந்தா ஈஸியாக தேர்ட்டி த்ரீ வாட் ஈஸியாக புஷ் பண்ணும் ஸோ இதோட அவுட் புட்டோட மேக்ஸிமம் தேர்ட்டி த்ரீ வாட் நமக்கு அந்த ஃபோன்ஸில் கிடச்சிருக்கும் பட் ஒரு சில ஃபோன்ஸில் பார்த்தோம்னா ஸோ அவங்க ப்ராண்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி மட்டும்தான் இவ்வளோ ஃபுல் சார்ஜ் ஏறணும் மற்ற சார்ஜஸ் யூஸ் பண்ணால் ஸோ அது லிமிட்டடாக சார்ஜிங் தான் ஏறும் ஸோ அது மாதிரி என் ஃபோன்லேயும் ஒரு ஃபிஃப்டின் வாட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணிச்சு ஓகே இதே நம்ம சாம்சங் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஸோ பிடி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்ட்ரைட்டாக சாம்சங் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வாட் வரைக்கும் எனக்கு இந்த பிடி சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஸோ நான் யூஸ் பண்ண சாம்சங் ஃபோனில் எனக்கு ஃபிஃப்டின் வாட் வரைக்கும் கிடச்சிது அன்ஃபார்ச்சுனே அந்த ஃபோனில் பிடி சப்போர்ட் இல்லை ஸோ பிடி சப்போர்ட் இருக்க ஃபோனில் யூஸ் பண்ணியிருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பட் இருந்தாலுமே அந்த ஃபோனில் ஃபிஃப்டின் வாட் வரைக்கும் கிடச்சிது ஸோ அந்த ஃபோன்லேயுமே ஈஸியாக ஒன் அவருக்குள்ளே ஈஸியாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கீராக ஒரு அவுண்ட் ஆஃபாக வந்துருச்சு ஸோ சார்ஜிங் ஸ்பீடு பார்த்தோம்னா நார்மல் ஃபோன்ஸ் எல்லாத்துலையுமே குக் சார்ஜ் பார்த்தோம்னா ஈஸியாக சப்போர்ட் பண்ணுது ஃபிஃப்டின் வாட் வரைக்கும் ஸோ சம்மந்த ஃபோன்ஸில் எயிட்டின் வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ்தான் அவைலபிளாக இருக்கும் ஓகே இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சொல்ல போனால் மெயினான விஷயம் காம்பாக்டபிடி ரொம்ப கன்வீனியண்டாக சின்ன சீசில் கொடுத்துருக்காங்க ஈஸியாக ட்ராவல் வச்சு ரொம்ப இருக்கும் அப்படியே சார்ஜ் எடுத்து உரம் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த சார்ஜிங் கேபிள் வரும் ஸோ ஓகே இந்த டைப்ஸ் டைப் சி கேபிள் தான் கேஸ் ஸோ எஸ்பெஷலான டைப் ஸூ கேபிள் பார்த்தோம்னா ஸோ எல்லாமே பிரைட் கேபிள் ரொம்ப லென்த்தியான கேபிள் கூட ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ இது பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ பெரிய கேபிள்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப லென்த்தியான கேபிள் ஈஸியாக எவ்வளோ தூக்கு பண்ணி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ ஃபோன் ஒரு ப்ளக் பாயிண்ட்டில் போட்டு சாஃப்ட் லாக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ லெந்தியான கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ரெண்டுமே டைப்ஸ் டூ சி எஸ்பெஷலி ஸ்பெஷலி ப்ராடட் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இதோட பில் குவாலிட்டியும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஹார்டனாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த விதமான எதுவும் இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ எஸ்பெஷலி இது பார்த்தோம்னா லைஃப் அதிகமாக வரும் ஸோ பிரைடி கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் இது போட்டு தாக்கினாலுமே ஸோ லைஃப் அதிகமாக ஒரு பிரைட் கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எதுவுமே ட்ராவல் யூசேஜஸில் நீங்கள் எவ்வளோ தான் போட்டு இது பண்ணி பேக்கில் போட்டாலுமே ஈஸியாக இந்த கேபிள்ஸ் கேபிள்ஸோட லைஃபும் நல்லாவே இருக்கும் ஏன்னா நம்ம ட்ராவல் யூசேஜில் போகும்போது நல்லா போட்டு மடிச்சு கிடிச்சுலாம் போட்டு போயிடுவோம் அந்த மாதிரி டைமில் பிராய்ட் கேபிள்ஸோட லைஃப்ஸ் பார்த்தோம்னா நல்லாவே லைஃப்ஸ்மே நல்லாவே இருக்கும் ஸோ எனக்கு நானும் அதே தான் போட்டு போனேன் எனக்கு ஸோ நல்லாவே லைஃப் வந்துச்சு ஓகே இதையும் எடுத்து அப்படியே ஓரம் வச்சுருவோம் ஸோ கொஞ்சம் ரேப் பண்ணுறது இங்கே வச்சுருக்கேன் ஓகே அப்படியே இந்த த்ரீ ஒன் கேபிள் எடுத்தோம்னா எவ்வளோ ஹண்ட்ரப்பர் இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகே இதுவுமே நம்மளுக்கு பிரைட் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேபிள்ஸ் மோஸ்ட்லி எங்கே யூஸ் ஆகும்னா நீங்கள் ஒரு பேச்சுலர் ரூமில் இருக்கீங்கன்னா ஸோ ஒரே ஒரு சார்ஜர் தான் இருக்குது அதை ஒரே ஒரு பிளக் பாய்ந்தாக்கு ஒரு சார்ஜரில் தான் போட முடியும்னா ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த போட்டு யூஸ் பண்ணலாம் அதுவும் ஒரு சரி கிட்டே மைக்ரோஸ்வியூ இருக்கணும் இல்லாட்டி இத்தனை டைப்ஸு இருக்கணும் அப்படியெல்லாம் லைட்டிங் போட்டிருக்கணும் ஸோ அந்த மாதிரி இதை ஸ்பெஷலி காசில் யூஸ் பண்ணலாம் ஸோ கார் ட்ராவலிங்கும் போது ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் நல்லா ஃபோன் வச்சுருப்பாரு ஒருத்தர் நார்மல் யூசேஜ் ஃபோன் வச்சுருப்பாரு ஸோ அந்த மாதிரி டைமிங்கில்லாம் நீங்கள் இந்த சார்ஜர் கேபிள் யூஸ் பண்ணலாம் ஸோ ட்ராவல் யூசேஜஸ்க்கு இந்த கேபிள் இன்னும் நான் கன்வீனியட்டாகவே இருக்கும் யா ட்ராவல் யூஸ் சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது ஸோ இது பார்த்தோம்னா ஒரே சார்ஜர் தான் கொண்டு போகிறோம் அந்த மாதிரி டைமில் இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே நம்மளுக்கு பிராட் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லைஃப் ஸ்பானும் நல்லாவே இருக்கும் ஆக்சுவலாக நான் ரெண்டு கேபிளுமே நான் என் ஃபோனை போட்டு சார்ஜ் போட்டு பார்த்தேன் ஸோ ரெண்டுலேயுமே ஈஸியாக அதே சேம் சார்ஜிங் ஸ்பீடாக தான் சப்போர்ட் பண்ணுது ஓகே கேபிளோட குவாலிட்டின்னு பார்த்தோம்னா சூப்பராக கொடுக்கு இதுவுமே பிரைட் கேபிள் தான் ஸோ கலர்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு கேபிளையும் டூ டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் கிடைக்குது இது பார்த்தோம்னா அரோ நேவி ப்ளூ பிளாக் அந்த சம்திங் திங் கிடைக்குது இது பார்த்தோம்னா ஒயிட் அண்ட் சில்வர் கலர்ஸ் வேரியண்ட்டில் கிடைக்குது ஸோ இதுவுமே அதே ஸோ இது ரெண்டு கேபிளுமே ரெண்டு ரெண்டு கலர் ஆப்ஷனலையும் அவைலபுளாக இருக்குது இது நம்ம சில்வர் எடுத்துக்கலாம் இது நேவி ப்ளூன்னு எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு கேபிளுமே ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட பில் குவாலிட்டியுமே பார்த்தோம்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அண்ட் எஸ்பெஷலி இந்த சார்ஜர் தான் கைஸ் ஸோ இந்த சார்ஜரோட கன்வீனியன்ட் ரொம்ப காம்பாக்டபுளாக இருக்குது ஈஸியாக நம்மளுக்கு ஸோ அட் டைமில் நம்மளால் ரெண்டு ஃபோனை ப்ளக் பண்ணி நம்மளால் சார்ஜ் போட முடியும் ஸோ இது ரெண்டு டைப் சி போட்டுமே நம்மளால் ப்ளக் பண்ணி ஸோ இந்த டைப் சி டூ சி இப்போ இந்த யூஸ்பி ரெண்டுமே ப்ளக் பண்ணி அட் அ டைமில் ரெண்டு ஃபோன்ஸ் ஆர் மேபி நீங்கள் இதில் ஐஃபோனும் போடலாம் மைக்ரோஸ்பியும் போடலாம் டைப் டைப்ஸிக்கு ஃபோன்ஸ் அட்ட டைமில் ஒன்று இதில் ஒரு நாலு ஃபோன்ஸுமே நீங்கள் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நான் அப்படி போட்டு பார்க்கல ஸோ எனக்கு அந்த மாதிரி நீர் இல்லாதனால நான் அப்படி போட்டு பார்க்கல பட் இருந்தாலும் உங்களால் நாலு ஃபோன்ஸ் இதில் சார்ஜ் போட முடியும் ஸோ அவ்வளோதான் எனக்கு சின்ன வீடியோக்கு பிடிச்சிங்க எனக்கு பண்ணுறேங்க இதோட பையிங் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ இதை பிரைஸிங் ரேஞ்சஸ் உங்களுக்கு பாப்பா பாப்பும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இதோட குவாலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இது திரும்ப திரும்ப சொல்ல உடனே இதோட காம்பாக்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப பர்சனாக பிடிச்சிருக்கு ஓகே தட்ஸ் இட் கைஸ் ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக வேறு எதுவும் இல்லை எனக்கு தெரியல ஏன்னா நான் இம்ப்ரஸ் ஆனது இது உண்மையிலே வாட்டா ஏன்னா அவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க ரொம்ப காம்பாக்டபிள் எனக்கு ட்ராவல் ஏஜென்சி ரொம்ப காம்பாக்டாக இருந்துச்சு அண்ட் என் ஃபோனில் ஃபிஃப்டின் வாட் வரைக்கும் ரீச் ஆனது எனக்கு ஓகே ஸோ இந்த ஃபோ இது பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஓப்போ அந்த விவோ மை பேட் ஓப்போ ரியல்மி ஒன் ப்ளஸ் இந்த ஃபோன்லாம் ஈஸியாக ஒரு தேர்ட்டி த்ரீ வாட்டர் நம்மளால் புஷ் பண்ண முடியும் அண்ட் சாம்சங் ஃபோன்ஸில் பிடி சப்போர்ட் இருக்க ஃபோன்ஸில் ஈஸியாக நம்மளால் அதோடய டுவெண்ட்டி ஃபைவ் வாட்டர் ரீச் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சின்ன வீட்டில் பிடிச்சிங்கன்னா கொண்டு பண்ணுங்க புரிஞ்சு தான் மறுமே லைக் சே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் டிவ்வா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்